படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகிற போது, குறிப்பாக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய முதல் படம் இது என்று கேள்விப்படுகிற போது, உண்மையிலேயே முதல் படத்திலேயே அவர் முத்திரை பதித்திருக்கிறார். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரிப்பதற்கு ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு. இந்த படத்தில் கடைசி காட்சியை தவிர துவக்கத்திலிருந்து அனைத்து காட்சிகளும் இந்த சமூகத்தில் சாதி வெறி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது, சாதி வேறுபாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது, அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறாங்க. அந்த சாதி வெறிய, சாதி வேறுபாட்டை, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கு முயற்சிக்கின்ற போது எத்தனை இடையூறுகளை சந்திக்க வேண்டும் என்பதை படத்தில் அழகாக காட்டியிருக்கிறாங்க. பொதுவாக இது சாதி மறுப்பு காதல், அந்த படத்தை பார்க்க போகிறோம் என்று வருகிற போது அதனுடைய கிளைமேக்ஸ் என்பது அது ஆணவ கொலையில் முடிந்து விடுமோ என்று தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஏற்கனவே தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை ஆணவ கொலை செய்யக்கூடிய பல சம்பவங்களை ஒரு பாடலினூடே காட்சிகளாக காட்டிவிட்டு கடைசியாக சாதி மறுப்பு திருமணம் செய்துபவர்கள் வெல்ல முடியும் என்று ஒரு பாசிட்டிவாக கிளைமேக்ஸ் இருந்தது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அந்த பரியேறும் பெருமாளுடைய நண்பர் நகைச்சுவை நடிகர் அவர் ஒரு இடத்துல கேட்குறப்ப, ஏண்டா உன்ன நான் வந்து சாதி பார்த்தா பழகின என்ற அந்த வசனம் என்பது, ஒரு புறத்தில் சாதி வெறி இந்த சமூகத்தில் இருந்தால் கூட சாதி வெறி இல்லாமல் பழகக்கூடிய அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொரு காட்சியும், குறிப்பாக அந்த கிழவன் இந்த சாதி வெறியேறி கொலை செய்யக்கூடிய அந்த கிழவனுடைய ஒவ்வொன்றாக பஸ்ஸிலிருந்து கீழே தள்ளி கொள்வது, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதையெல்லாம் காட்டிட்டு கடைசியாக பரியேறும் பெருமாளை கொல்வதற்காக அனுப்புகிற போது படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு துடிப்போட என்ன நடக்குமோ, இதுலேயும் கிழவன் ஜெயிச்சிருவானோ, இது இருக்கக்கூடிய பின்னணியில் ஒரு அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. பாடல், இசை, வசனம், கதை அனைத்துமே இத்தகைய ஃபார்முலாவை வைத்து படம் எடுக்கக்கூடிய தமிழகத்தில் திரைப்படம் தயாரிப்பு என்பது கார்ப்பரேட் கம்பெனிகள் கைகளுக்கு சென்றுவிட்ட இந்த பின்னணியில் இயக்குனர் மாரி செல்வராஜ், பட தயாரிப்பாளர் ரஞ்சித், இதில் ஈடுபட்டிருக்கிற அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படம் என்பது தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக போகணும். ஆகவே இந்த சாதி வேறுபாடு, சாதிக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு இந்த படம் மேலும் மேலும் பெருமை சேர்க்கும் என்று சொல்லி அனைவரையும், படத்தை தயாரித்த இயக்க அனைவரையும் நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.